கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் மைந்தர்களே, உங்களுக்கு வணக்கம். நேற்றைய நாளில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற நிகழ்வை நாம் தியானித்தோம். இன்று திருமுழுக்கு யோவான் பிறந்த பின்னால் அன்னை மரியாள் மீண்டும் நாசரேத்துக்கு திரும்பி சூசையோடு வாழுகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்னை மரியாளை அழைத்துச் செல்வதற்காக சூசை மீண்டும் எலிசபெத் அம்மாளின் வீட்டிற்கு வருகிறார். அங்கு வந்து அன்னை மரியாளை மீண்டும் நாசரேத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அவர்கள் பயணம் செய்த பாதை கற்பாறையாக மிக கடினமாக இருந்ததால் மிகவுமே துன்புற்று செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஒரு பக்கம் வெயில் வேறு அவர்களை வாட்டி வதைத்தது. ஆனால் இந்த 4 நாள் பயணத்தில் அவர்களை எதிர்பட்ட அத்தனை பிணியாளர்களையுமே அவர்கள் குணப்படுத்தினார்கள். இறுதியாக தங்கள் இல்லம் வந்து சேர்ந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாள் கர்ப்பமாய் இருப்பதை சூசையப்பர் தெரிந்து கொள்கிறார். அதை நினைத்து கலங்குகிறார். யூதர்கள் அன்னையை கல்லால் எரிந்து கொன்று விடுவார்களே என்று பயப்படுகிறார். எனவே கடுமையான புண்ணியங்களை செய்து இவை அனைத்தையுமே மாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து இறை வேண்டல் செய்கிறார். அப்போது மரியாவுக்கு 5 மாதம் நிரம்பியிருந்தது. அதனால் அவரது கர்ப்பத்தின் அடையாளம் தெளிவாக தெரிந்தது. அன்னை மரியாள் சூசையப்பர் இப்படி தனக்குள் வருந்திக் கொண்டிருப்பதை இறை ஞானத்தால் தெரிந்து கொண்டு அதை நினைத்து கலங்குகிறார். ஏனென்றால் இறைவனால் அந்த பரம ரகசியம் சூசைக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. கடவுளே அதை வெளிப்படுத்தட்டும் என்று அமைதி காக்கிறார். இந்த சூழ்நிலையிலே சூசை தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய மூட்டையில் கட்டிக்கொண்டு தனது செலவுக்கென்று சிறிது பணமும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று விடுவது என்று தீர்மானிக்கிறார். அதற்காக ஜெபித்த பின்னால் உறங்கச் செல்கிறார். சூசை தன்னை விட்டு பிரிய எண்ணுவதையும் தனக்காக அவர் படுகின்ற துன்பங்களையும் அறிந்து கொள்கிற மரியாள் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் பொருட்டு இறைவனிடம் அவரும் அந்த நேரத்தில் ஜபிக்கிறார். இறைவன் இந்த இருவருடைய இக்கட்டான நிலையை உணர்ந்து சூசையினுடைய மனக்குழப்பத்தை நீக்கும் பொருட்டு கப்ரியேல் தூதரை சூசையிடம் அனுப்பி வைக்கிறார். கப்ரியேல் தூதர் சூசையிடம் சென்று, மரியா தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார், எனவே குழப்பமடையாமல் அவரை ஏற்றுக்கொள்க என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் சூசை அவசரத்தில் தான் எடுக்க இருந்த தவறான முடிவுக்காக மனம் வருந்தி மரியாவிடம் மன்னிப்பு கேட்கிறார். இனி நான் உம் ஊழியன், நீர் என் அரசி என்று கூறி தேவ அன்னையின் திருவடிகளை வணங்கினார். இதை கண்ட மரியா சூசையை தூக்கி நிறுத்தி தானும் அவரது திருவடிகளை வணங்கினார். அதற்கு பின்னால் மரியா சூசையிடம், ஐயனே, இப்பரம ரகசியத்தை நான் முன்பே அறிந்திருந்தேன். இருப்பினும் இறை கட்டளைக்கு பணிந்தே நான் இதை தங்களுக்கு அறிவிக்காமல் இருந்தேன். பொறுத்தருள்க, நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த தாயான போதிலும் தங்களுக்கு என்றும் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தாழ்ச்சியுடன் கூறினார். அதற்கு பின்னால் மரியாவும் சூசையும் மீண்டும் ஒரு இனிய வாழ்வை தொடர்ந்தனர். அவர்கள் வாழ்ந்த வீட்டிலே 3 சிறிய அறைகள் இருந்தன. அதில் ஒன்றில் மரியாவும், மற்றொன்றில் சூசையும், இன்னொரு அறையில் சூசை தனது தச்சு தொழிலையும் செய்வதற்கு
பயன்படுத்தினார்கள். சில நேரங்களிலே பல நாட்களாக சுசைக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலை ஏற்படும். ஆனால் பொறுமையோடு ஜபிப்பார். அப்போது பறவைகள் அவர்களுக்கு அப்பங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். சில நேரங்களில் வானதூதர்கள் உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பர். சில நேரங்களில் எலிசபெத்தும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாலன் இயேசு மண்ணில் மலரும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. இதனை அறிந்த அன்னை மரியாள் மகிழ்ச்சியால் தியானம் செய்தார். தம் திருக்கரத்தால் அப்பாலனுக்கு அணிவிக்க வேண்டிய உடையை தானே நூல் நூற்று அதை தயாரித்தார். அன்னை அன்றாடம் ஜபிக்கும் போது தாழ்ந்து பணிந்து இறைவனுக்கு நன்றி கூறுவதுடன் சிலுவை வடிவில் கரங்களை விரித்து ஜபிப்பது வழக்கம். காரணம், தம் அன்பு மகன் சிலுவையில் மரிக்கப் போவதை அன்னை முன்பே அறிந்திருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் சூசையும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வு வாழ்வதை இன்று நாம் பார்த்தோம். தனக்குள் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் ஒருபோதும் தன் மனைவியை அவமானத்திற்குட்படுத்தக்கூடாது என்ற ஒரு மேலான ஒரு நேர்மைத்தனமான ஒரு எண்ணம் சூசைக்கு. கடவுள் கொடுத்த அந்த ரகசியத்தை ஒருபோதும் தன் கணவனாக இருந்தாலும் தான் வெளிப்படுத்தக்கூடாது என்ற நம்பிக்கையின் பாத்திரமாக இருக்கின்ற ஒரு வாழ்வு அன்னை மரியாளுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பத்தை இறைவன் இந்த உலகில் நமக்காக தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். நம் குடும்பமும் இதேபோல் கணவன் மனைவி ஒருவர் ஒருவரை விட்டு கொடுக்காமல் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ சிறப்பாக அன்னை மரியாள் சூசையிடம் இந்த நாளிலே நாம் வேண்டிக் கொள்வோம். மரியே வாழ்க. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க.